எல்லா பாடப்புத்தகங்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கொரோனா பரவல் காரணமாக தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. தனியார் பள்ளிகளில் இணைய வழியில் கற்பித்தல் பணி நடைபெற்று வரும் வேளையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கல்வி தொலைக்காட்சி மூலம் பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. தற்போது கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் நீடிப்பதால் பள்ளிகள் திறக்கப்படாத சூழலில் கல்வி தொலைக்காட்சி மூலம் பாடங்களை தொடர திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி கல்வி தொலைக்காட்சி மூலமாக நடப்பாண்டிற்கான பாடங்கள் சார்ந்த காணொலிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்களையும் அவர் வழங்கினார். இதனிடையே கரூர் வைஷ்யா வங்கி சார்பில் வழங்கப்பட்ட ஆம்புலன்ஸ் சேவையை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கரூர் வைஷ்யா வங்கி சார்பில் சுமார் 1.5 கோடி மதிப்பில் 10 ஆம்புலன்ஸ்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த வாகனங்கள் சென்னையின் பல்வேறு மருத்துவமனைகளுக்கும் மருத்துவம் சார்ந்த பணிகளுக்கும் அனுப்பப்பட இருக்கின்றன. இதில் 8 ஆம்புலன்ஸ்கள் மலைப்பகுதிகளில் பயன்படுத்தப்படும் என கூறப்படுகிறது. வாகன சேவையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஆம்புலன்ஸ்களை பார்வையிட்டார். சிவகங்கையில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டி வந்த கட்டடங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலூர் சாலையில் அறநிலையத்துறையின் கீழ் வரும் கௌரி விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான நிலம் உள்ளது. இதில் சுமார் 10 ஏக்கரை அதிமுக முன்னாள் அமைச்சர் பாஸ்கரனின் உறவினர் சரவணன் ஆக்கிரமிப்பு செய்ததாக புகார் எழுந்தது. அங்கு கம்பு வேலி அமைத்து திருமண மண்டபம், வணிக வளாகம், ஷோரூம் கட்டடம் கட்டி வருகின்றனர். மேலும் இந்த கட்டடத்திற்கு விதிமுறைகளை மீறி மின் இணைப்பு பெற்றதும் தெரியவந்தது. இது தொடர்பாக பலர் தமிழ்நாடு முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கும் அறநிலையத்துறை அமைச்சரிடமும் புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசாருடன் சென்ற அறநிலையத்துறை அதிகாரிகள் அங்கு ஆய்வு மேற்கொண்டு ஆக்கிரமிப்பு கட்டடங்களுக்கு சீல் வைத்தனர். முன்னாள் அமைச்சரின் உறவினரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கும். ஏன்னா பைபாஸில் மெயினான இடத்துல இருக்குது. அந்த சொத்து வந்து அபகரிக்க நினைத்த அவர் மீது தொடர் நடவடிக்கை எடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த பகுதியில் நிறைய பேர் ஆக்கிரமிப்பு இருக்கு. எல்லாமே படிப்படியாக வந்து திருக்கோயில் சுவாதித்து கொண்டு வந்துடுவோம். இதனிடையே சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அதிமுக அமைச்சர் பாஸ்கரன் கௌரி விநாயகர் கோயில் நிலத்திற்கும் தமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் புகார் கூறப்படுவதாகவும் தெரிவித்தார். இருப்பினும் அதிகாரிகள் உரிய விசாரணை மேற்கொள்ளலாம் என்றும் கூறினார். மந்திரியாக இருந்து பல நல்ல காரியங்களை நியாயமாகவும் நேர்மையாகவும் நான் அரசியல் பணியாற்றியிருக்கிறேன். என்னை களங்கப்படுத்த வேண்டும்ன்ற நோக்கத்தோடு ஒரு சிலர் இறங்கியிருக்காங்க. இதை ஏதோ என்னை வந்து களங்கப்படுத்தணுன்ற முழு முயற்சியாக இறங்கியிருக்காங்க. அவ குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே, இடத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் சொல்கிறாங்க. எந்த சம்மந்தமும் இல்லை எனக்கு, அந்த இடத்துக்கும் இந்த குடும்பத்தாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எப்போ வேணாலும் ப்ரூஃப் பண்ணலாம். இப்போலாம் நானும் சிவகங்கையிலானே இருக்க போகிறேன். ஒன்றும் சட்டப்படி நடவடிக்கை எது வேணாலும் எடுக்கலாம். பாலியல் புகாரில் கைதாகி மாரடைப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிவசங்கர் பாபாவின் உடல்நிலை சீராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சிவசங்கர் பாபா போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அவருக்கு உடந்தையாக இருந்த சுஷ்மிதா என்ற ஆசிரியையும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரைத் தொடர்ந்து சுஷில்ஹரி பள்ளி ஆசிரியர்களான கருணா, நீரஜ் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடைபெற்றது. மற்ற ஆசிரியர்களிடமும் விசாரணை நடத்தவும் சிபிசிஐடி முடிவு செய்துள்ளது. சிறையில் அடைக்கப்பட்ட சிவசங்கர் பாபா விற்கு நேற்று நெஞ்சுவலி ஏற்பட்டதால் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். டேராடூன் மருத்துவமனையில் ஏற்கனவே அவருக்கு ஆன்ஜியோ செய்யப்பட்டிருந்தது. உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லாததால் அவரை போலீசார் செங்கல்பட்டிலிருந்து சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார். இந்நிலையில் சிவசங்கர் பாபா குறித்து புகார் தெரிவிப்பதற்காக சிபிசிஐடி சார்பில் வெளியிடப்பட்ட செல்போன் எண்ணிற்கு இதுவரை 25 புகார்கள் வந்திருப்பதாகவும் அது குறித்து விரைவில் விசாரணையை தொடங்க இருப்பதாகவும் சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே முன்ஜாமீன் வழங்கக்கோரி சுஷில்ஹரி பள்ளி ஆசிரியர் தீபா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவிகளை மூளைச்சலவை செய்து சிவசங்கர் பாபாவிற்கு உதவியாக இருந்ததாக இவர் மீதும் போக்சோவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.